அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிப்பதை எப்படி எளிமையாக சம்பாதிப்பது என்று பேசவில்லை, பணத்தை எப்படி மிக மிக இலகுவாக ஈர்ப்பது என்கின்ற சூட்சுமங்களை என்கின்ற விஷயங்களை அதனை பற்றிய மிகப்பெரிய பரிமாணங்களை நாம் ஆராய்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் சில தினங்களாக ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கின்றேன். இந்த ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங்ன்றதுனா என்னென்ன வந்து செலவு பண்ணும்போது நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணணும், அதனால் அப்படி பண்ணால் என்ன நன்மை அப்படின்னும்போது நான் உங்களுக்கு இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த மிக பிரம்மாண்டமான கோடீஸ்வரர் பற்றிய ஒரு கோடீஸ்வரரை ஒரு உதாரணமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர் பங்களாதேஷை சேர்ந்தவர். அவர் ஒரு ட்ரூ முஸ்லீம். அவருடைய வேலையே என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் அவருக்கு அவர் வந்து 10 நாளைக்கோ இல்லை 1 மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ ஒரு முறை எப்பொழுதெல்லாம் அவருக்கு தோன்றுகின்றதோ இல்லை வந்து செய்யணும்னு ஆசைப்படுகின்றாரோ உடனே ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு உலன் ஷால் எடுத்து செஞ்சு அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு கொடுப்பார். அவர் நான் முதன் முதலாக பார்த்தபொழுது, ஐயா இது வந்து பெரிய விஷயம், எல்லாருமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னப்போ அவர் வீட்டில் சந்தித்த பொழுது பங்களாதேஷில், அவர் உடனே சொன்னார், சி சொக்கலிங்கம், நான் வந்து பண்ணலை, அல்லாஹ் கொடுக்குறார், அல்லாஹ் வந்து என்னை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறார், யார் மூலமாக கொடுக்கணுன்றதோ அல்லாஹ் தீர்மானிக்கிறார், அவர் ஏன் மூலமாக கொடுக்குறார், ஐ எம் ஜஸ்ட் ஒரு நான் அவர் தமிழில் சொன்னால் நான் ஒரு கருவியாக தான் இருக்கின்றேன் என்ற அர்த்தத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அப்போது இது அவர் வந்து அவருடைய கூட வேலை பார்க்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து கேட்குறாரு, ஒரு வேற ஒரு தருணத்தில், நீங்கள் வந்து பங்களாதேஷ்லேயே பெரிய கோடீஸ்வரர், இந்தியாவில் அம்பானியை போன்றவர், நீங்கள் உங்களுக்கு எதுக்கு மேலும் மேலும் பணம் இப்படி இரவும் பகலுமா சம்பாதிச்சு அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அலைஞ்சு திரிஞ்சு பணம் சம்பாதிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் சம்பாதிக்கிறது எனக்கு இல்லை, நான் நிறைய சம்பாதிச்சா நிறைய கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கின்றார். அது உண்மை. அவர் கனடாவில் வந்து யூகேயில் படித்தவர், கனடா சிட்டிசன், அவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சன், எந்த வித தவறான செய்கைகளையும் பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகாத ஒரு ட்ரூ ட்ரூ முஸ்லீம் அவர். இந்த இடத்துல இந்த ஜாய் ஸ்பெண்டிங், இது வந்து அவர் சம்பாதிக்கிறதே செலவு பண்ணதா, சம்பாதிக்கிற பணம்லாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அது எல்லாம் வந்து என்னுடைய இறைநிலை என்னுடைய பிரபஞ்சம் அது மாதிரி என்னை வழி நடத்துதுன்னு சொல்லும்போது அதனால் அவருக்கு கிடைத்த பயன்கள் என்ன? நான் 3 விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அவர் ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறார், வேறு ஒரு கண்ட்ரியில் வாங்குறாருன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறார். ஃபார் எக்ஸாம்பிள் அது மொத்த விலை 100 கோடின்னு வச்சுங்களேன், 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறார். அவரோட வேலை நிமித்தமாக அந்த விஷயத்த மறந்துடுறாரு. அவருக்கு இன்ஃபேக்ட் வந்து நம்பர் 1 பேங்க் அவரோட பேங்க் தான் பங்களாதேஷில், டாய்ஷ் பங்களா பேங்க், அதோட சேர்மன் அவர் தான். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஒர்க்கு, அவர் அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்ததே மறந்துடுறார். திடீர்னு ஒருத்தர் வரார், ஒரு மீடியேட்டர், நீங்கள் இந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னும்போது அவர் வந்து ஒரு பொருள் வந்து $10 அப்ராக்சிமேட்டானா $15க்காக வந்து, அதாவது வெறும் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு மிஷினில் ஒரே ஒரு ப்ராடக்டில் $5 லாபம் வருது. அப்போ கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே 1 கோடி ரூபாய், ஆனால் அது லாபம் 100 கோடி ரூபாய் வருது. அது போல் இரண்டாவது வந்து அவருடைய கம்பெனி ஒன்று வந்து எரிந்து போய்விடுகின்றது. இன்சூரன்ஸ் மொத்த கம்பெனியுடைய அந்த பொருட்கள் விலை, அதில் ரா மெட்டீரியல் விலை, மிஷின் விலைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 50 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைமில் 70 கோடி ரூபாய் கிடைக்கின்றது. மூன்றாவது விஷயம் அவரை பற்றி நான் சொல்லணும்னா, பஞ்சு அந்த அவங்க தான் நம்பர் 1 ஸ்பின்னிங் மில் பங்களாதேஷில், இப்போ ஏஷியாவிலே நம்பர் 1. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து அவர் கூட இருக்க ஆட்களுடைய நல்ல குணத்தால் அவர் வந்து வேர்ல்டில் நம்பர் 1 ஆகிடுவார். அப்போ அதுக்கு வந்து என்ன அடிப்படைனா, பஞ்சு தான் அடிப்படை. அந்த பஞ்சை வந்து ஸ்டாக் வைக்க முடியாது, எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து குடோனில் வைக்க முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா லாரிலேயோ இல்லை வெளியிலேயே ஓப்பன் யார்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு மழையே வராதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மழை சோன் மழை பெஞ்சு எல்லாம் பெஞ்சு நனைஞ்சு போயிடுது, மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர் விதத்தில் என்ன நடந்தது இவர் விஷயத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நனைந்த பஞ்சுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அது திடீர்னு சூடு பிடிக்குது.
சூடு பிடிச்சி நார்மல் இவரோட பஞ்சோட விலை பத்து 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 ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா நனஞ்ச பஞ்சோட விலை இவரோட பஞ்சோட விலை ஒரு கிலோவுக்கு பத்து ரூபான்னு வச்சுப்போம். நனஞ்சோட பஞ்சு விலை வந்து மூணு ரூபா நாலு ரூபா தான் போனோம். ஆனால் டெக்னிக்கலாக இவரோட பணம் இவரோட பஞ்சு நனைஞ்ச உடனே அது பன்னிரெண்டு ரூபா போயிடுது கிலோ. அப்போது இவருக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்து இயற்கை கொடுத்தாலும் அதுக்கு மீறி பிரபஞ்சம் வந்து அள்ளி குடிக்கின்றது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது எதனால் சாத்தியமாயிற்று, எதனால் நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது என்றால் அதற்கு என்னுடைய ஒற்றை வார்த்தை பதில் ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங். சந்தோஷமாக செலவழியுங்கள், ஆனந்தமாக செலவழியுங்கள், ஆராதித்து செலவழியுங்கள். எப்பொழுதெல்லாம் பணம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் செலவுக்கு பணம் கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படுங்கள். ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஒரு நாள் பங்களாதேஷில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு நடந்த விஷயங்கள், நடக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கும் ஒரு நாள் ரிப்பீட் ஆகும். எல்லார் மனிதனுக்கும் பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் போகும். ஆனால் அந்த பிரச்சனைகள் முடிவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் பொழுது போராட்டத்தின் முடிவில் அது வெற்றியான போராட்டமாக இல்லாமல் வெற்றிக்கான போராட்டமாக உங்களை எது ஆக்கும் என்றால் இந்த ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங் என்ற வார்த்தை தான். ஆகவே நண்பர்களே, இன்றைய நாளும் இன்றைய எல்லா நாளும் எப்பொழுதும் ஆனந்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக மன நிம்மதியுடன் மிக சிறந்த வெற்றிகளுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அதற்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் உடம்புல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சந்தோஷப்படுங்கள், ஆனந்தப்படுங்கள். பணத்தை செலவு பண்ணும்போதெல்லாம் நல்ல காரியங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணும்போதெல்லாம் மிகவும் சந்தோஷப்பட்டு, மிக மிக சந்தோஷப்பட்டு ஒரு புல்லரிப்புடன் நீங்கள் செலவு பண்ணும் பட்சத்தில் மிக நீங்களும் ஒரு நாள் உலகம் மெச்சக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீர்கள். நான் ஓரளவுக்கு அந்த விஷயத்தை அடைந்து விட்டேன். நான் இன்னும் அவரை வந்து என்னுடைய ரோல் மாடலாக வைத்து தான் என் லைஃப்பை நடத்திட்டுருக்கேன். நீங்களும் யாராவது ஒருத்தர் இது போல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோல் மாடலாக வைங்க. இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும், அல்லல்ல குறையாது என்கின்ற அட்சய பாத்திர தத்துவத்தை நீங்கள் வாழ்க்கையில் உணர்வீர்கள். அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.